ஜோதிடம் டிவி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தால் உண்மையாகவே சொல்றேன், நீங்க துள்ளி குதிக்க வேண்டும். அது காரணம் தெரியுமா, சுக்கருடைய ஆளுமையில் உள்ளவர்கள் நீங்க. சுக்கர் எப்போதுமே இளமை தாங்க. அப்ப வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்கலாம் கிழவன் கிடையாதா, கிழவி கிடையாதான்னு நீங்க சொல்லுவீங்க. ஆண் பெண் ரெண்டு பேரும் சொல்றேன், வெள்ளிக்கிழமையில் பிறந்தால் துள்ளி விளையாடணும், கில்லி விளையாடணும். இந்த ரெண்டு விஷயமும் வந்து சுக்கரனுக்கு தான் உண்டு. ஆக வெள்ளிக்கிழமை பிறந்த பிறப்படுத்துறதுல நீங்க பெருமையானச்சுங்க, சரியா? ஆக இந்த வெள்ளிக்கிழமை பிறந்த அந்த விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பு என்னன்னு கேட்டா, வெண்பட்டு துணி நீங்க கையில வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு சிறப்பு எப்போதுமே வெள்ளப்பட்டு கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. வெள்ளப்பட்டு சட்டை போட விருப்பம் உள்ளவங்க, பட்டு சட்டை போடணும்னு யாருன்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் ஃபேஷனுக்கு போட மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்கலாம். பொதுவாக வந்து வெண்பட்டு வெள்ளிக்கிழமை ஒரு நாளாதான் ஆணோ பெண்ணோ வெண்பட்டு பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி அடைவீர்கள், இது கன்ஃபார்ம். அதே மாதிரி உங்களுடைய உங்களுக்கு உரிய ஸ்தலம் அப்படின்னு பார்க்க போனா, சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் வந்து ஸ்ரீரங்கம் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு ரங்கநாதர் தான், சாட்சாத் ரங்கநாத பெருமான். அப்புறம் அந்த சுக்கர் தன்மை வந்து அதிகமாக அங்கே வந்து அந்த ஆகர்ஷணம் வந்து இறங்குறதா சொல்கிறாங்க, சித்த சுற்றம் சொல்லுது. அதனால தான் அந்த சுக்கரன்னா ஸ்ரீரங்கம் சொல்கிறாங்க. அதுமாதிரி கஞ்சனூரும் போகலாம் நீங்கள், கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூரும் சிறப்பு. அதே மாதிரி இந்த வடிவுடைய அம்மன் அப்படிங்கிற பேர் உள்ள தெய்வம், எங்கே வடிவுடைய அம்மன்ங்கிற பேர் இருந்தாலும் சரி, அது சுக்கரனுக்குரியது, ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த பெண் தெய்வத்தை பூரா நீங்கள் வணங்கணும். சுக்கரனுடைய விஷயமே பெண் தெய்வம் தான், அம்பாள் தான். அதுலேயும் அழகான அம்பாள்னு சொல்கிறான், வடிவுடைய அம்மன், தையல் நாயகி. எங்க போய் பாருங்க, அப்படி இருக்கும். தையல் நாயகெல்லாம் பார்த்தீங்களா, நம்ம ஐதீஸ்வரன் கோயில், அதில் வந்து தையல் நாயகி அம்மை அம்மையாருடைய அழகு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இது அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையில இவங்களெல்லாம் வழிபடணும் நீங்கள். அதே மாதிரி அழகுடைய நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த ஆலயத்துக்கு பெண் தெய்வம் வந்து அழகு அழகுரிய பெண் தெய்வமாக இருந்தால் அங்கே சுக்கர கடாட்சியம் இருப்பதாக பொருள், நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, இதில் பேரழகு படைத்தது எது அப்படின்னு பாருங்க, எதையுமே ஒன்று கொண்டு விட்டுக்காது. இங்கெல்லாம் சுக்கர ஆதிக்கமும் இருக்கும், சந்திராதிக்கம் எங்கெங்கெல்லாம் சுழல் விடுதோ அங்கே சுக்கராதிக்கமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவு இவரு வந்து கன்னிப்பெண், இது சந்திரன் வந்து தாய்ஸ்தானம், இது வந்து கன்னிப்பெண். ஆனால் கன்னியாகுமரியை வந்து சுக்கு ரொம்ப இந்த சூட்சமத்த அன்பர்களை ஜோதிடண்டி வாயிலாக உங்களுக்கு ஒரு பேருண்மையை விளக்க போகிறேன். இது இந்த தகவல் உங்களுக்கு வந்து நீண்ட கால அதாவது இன்றைய காலகட்டத்தில் இது ஒரு நல்ல தகவலாக உங்களுக்கு வந்து சேரட்டும். அதாவது சித்த சூட்சமம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இதுவரைக்கும் கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த சுக்கரன் சுக்கரனுக்குரிய அந்த சுக்கரனுடைய அந்த ஆகர்ஷணம் வந்து கன்னியாகுமரியில் வந்து மிக அதிகமாக கிடைக்கிறதாக சொல்றது. அப்போ வெள்ளிக்கிழமையில் கன்னியாகுமரி தாயை வணங்குவது சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ வெண்முச்சை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும், வெள்ளை முச்சை, வெள்ளை முச்சை ஒரு 10 முச்சை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் எப்போதும் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்களுக்கு சொல்றேன், இந்த நட்சத்திரம் திதி நேரம் இதெல்லாம் விட்டுருங்க, நான் அந்த அந்த லக்கணம் இந்த லக்கணம்லாம் கிடையாது, நாம் சொல்லி கிழமைக்கு மட்டும்தான் பேசுறாங்க. அப்ப கிழமை வாரியாக கணக்கெடுக்கும் போது ஆள் செய்யாததான் நாள் செய்யும் சொல்லியிருக்கோம், கோள் செய்யாத நாள் செய்யும். ஆகவே என்பர்களே அதுக்கு தான் அந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க நீங்க வந்து அதே மாதிரி வெண்பட்டு வெண்பட்டு போட விருப்பம் இல்லைன்னா ஷைனிங்காக இருக்கக்கூடிய வெள்ளை துணி, அது நீங்கள் இந்த பட்டு மாதிரிலாம் விற்கும்ல, இந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை போட்டு கழுத்துங்க, ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். வெள்ளை முச்சை அதிகமாக பயன்படுத்துங்க சாப்பாட்டில், வெள்ளை வெண்ணிற முச்சை. அதே மாதிரி கன்னி பெண்களுக்கு, திருமணமாகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. கன்னி பெண்கள்கிட்ட கோபமோ சாபமோ அவங்களுடைய சாபத்தையும் வாங்கி, ஆண் பெண் ரெண்டு பாலருக்கும் சொல்கிறேன், கன்னி பெண்கள்லாம் சாபம் வாங்கக்கூடாது. பெண்கள் வந்து கன்னி பையன்களிடம், அதாவது திருமணமாகாத பையன்கள்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது, இதுதான் பார்த்துங்க. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும்
ஐயப்பனை வணங்கினீங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமையில பிறந்த பெண்கள் ஐயப்பனை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய பலனை நீங்க அடைவீங்க. அதை மறந்துடாதீங்க. நீங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க பெண்கள் வந்து ஐயப்ப வழிபாடு அவங்களுக்கு தான். அதாவது பெண்களே அவங்க வரக்கூடாதுன்னு ஒரு காலத்துல சொன்ன, அது வந்து நியாயம். ஏன்னா அது வந்து மலைப்பகுதியா இருந்தது, அன்றைய காலத்துல போக்குவரத்து ரொம்ப கம்மி, யானை பூனை எல்லாம் வரும், ஆண்கள் திடீர்னு ஓடிடுவான், பெண்கள் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு அங்கே கம்மியா இருக்கு. மலைக்கு அது வந்து மலைமாட்சி உள்ள இடம் அது. ஆகவே வந்து மனையில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அங்கே செல்ல வேண்டாம்னு ஒரு அது அறிவிப்பு அறிவு சார்ந்துதான் சொன்னாங்க முன்னோர்கள். இப்பதான் எல்லாம் லைட்டுகள்லாம் எல்லாம் போட்டாங்க. அதுக்காக போலாமான்னா அந்த அந்த விஷயத்துக்கு நான் வரல. சாஸ்திர சம்பிரதாயம் ஒன்று இருக்கு, அதை மதிப்போம். இப்ப என்ன நான் சொல்றேன்னா, அந்த ஐயப்பனை உண்மையிலே வந்து பெண்கள் வணங்கணுங்க. கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். திருமணம் ஆகாத சுவாமிகள் எதோ எதுவா இருந்தாலும் சரி, அவங்க படத்தை வச்சு வணங்கலாம். கன்னிச்சாமி அப்படின்னு அவருக்கு பேர், யாருக்கு? ஐயப்பனுக்கு. அப்ப திருமணமான பெண்களும் கூட சொல்றேன் நான், திருமணம் ஆகாத பெண்கள் மட்டும் இல்ல, திருமணமான பெண்களும் ஐயப்பனை வணங்க வேண்டும். எப்ப தீட்டுத்தரவு இல்லாத காலங்கள்ல ஐயப்பனை வணங்கினால் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். யாரு? வெள்ளிக்கிழமையில பிறந்த பெண்கள். வெள்ளிக்கிழமையில பிறந்த பெண்கள், அது சின்ன பெண்ணுகளா இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, ஐயப்பனை வணங்கினால் அருள் நிலை பெரிய அளவில் வரும், பெரிய மாற்றங்கள் வரும், பார்த்துங்க. அதே மாதிரி அது சில கட்டுப்பாடுகளுக்காக விதிக்கிறாங்க. அங்க வர நீங்க வந்து போட்டோ வாங்கி வச்சுட்டு நீங்க கும்பிடுங்க, தப்பே கிடையாது, தாராளமா செய்யலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இறைசக்தி என்பது உங்களுக்கு வந்து, அதுவும் இந்த சுக்கரனுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளியால் செய்யப்பட்ட நகைகளை நீங்க அதிகமாக உடம்புல அணிஞ்சுக்கணும். பெண்கள் ஆண்கள் வந்து உங்களுக்கு வந்து அரைஞான் கயிறு, அதாவது அரணா போட்டுக்கலாம், மோதிரம் போட்டுக்கலாம், வெள்ளி மோதிரம். பெண்களும் அதே மாதிரி வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். வெள்ளியால் செய்யப்பட்டதை கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க, அது வெள்ளிக்கிழமையில போடுங்க, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து, முக்கியமாக நான் சொல்லிட்டு வர விஷயம் என்னென்னா, நான் சொன்னது போனால் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போவும் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த அதாவது திருமணமாக கன்னிச்சாமிகளாக எங்கே இருந்தாலும் கன்னிச்சாமியை கும்பிட்டுவாங்க, ரொம்ப நல்லது. காசு போனால் பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வணங்குகின்ற பாக்கியமும் உங்களுக்கு உண்டு. ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க, மகாலட்சுமியுடைய அருள் புளிகிற நாள் அது. அதான் மகாலட்சுமி, நீங்கள் மகாலட்சுமி படம் வச்சு பூஜை பண்ணலாம். கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாமரைப்பூ, தாமரைப்பூவால் நீங்கள் வந்து மகாலட்சுமியை வந்து பண்ணிக்கலாம். செந்தாமரை பூக்களால் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, வெள்ளிக்கிழமையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்கெல்லாம் வந்து வெண்தாமரை வச்சு சரஸ்வதியை கும்பிட்டிங்கனாலும் பெரிய மாறுதல் ஏற்படும், பெரிய மாற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக குழந்தை சாமின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனை வந்து ரெண்டு பேராருமே வணங்கினீங்கனால ஐயப்பனே குழந்தையாக வந்து விடுவார் என்பது மாட்டு கருத்தே கிடையாது. அதே போல இதை வந்து வெள்ளிக்கிழமையில செய்யணும். உங்க வீட்டில் போட்டோ வச்சு வணங்கலாம். வெள்ளிக்கிழமை பிறந்த அன்பர்கள் வீட்டில் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் சில இருக்கு. என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை என்று மனைவியிடம் சண்டை செய்து கொள்ளக்கூடாது. கணவனிடம் மனைவி சண்டையோ, மனைவி கணவனிடம் சண்டையோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை கூடவே கூடாது. இந்த பரஸ்பரம் கணவன் மனைவிக்குள்ள முக்கியமாக வந்து வம்பிடுத்த கூடாது. அதே மாதிரி மனைவி வகை சம்பந்தப்பட்டவர்களோட இணக்கமாக இருக்க பாருங்க, மனைவிக்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருக்க பாருங்க, பிரச்சனை வேண்டாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லாட்டி மனைவியின் சாபத்துக்கு ஆளாயிருவீங்க. அதே மாதிரி மனைவிமார்களும் கணவன் ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு கணவன், சுக்கரனுடைய அதாவது கணவனுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாயணும். இந்த வெள்ளிக்கிழமை என்று வம்பு வழக்கு கணவன் மனைவிக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறது நல்லதே கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க மனைவியை மதிங்க, மனைவி கணவனை மதிங்க, ஆண் பெண் இருபாளருக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வெள்ளிங்கிறதே சுக்கரன், இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க பிறந்திருந்தா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருந்தால் உங்களுடைய குடும்பம் ஓகோன்னு வரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள் ரெண்டு பேருமே என்னன்னு கேட்டா, செய்யக்கூடாத ஒன்று விஷயம்னா, வெள்ளிக்கிழமை என்று மாமிச பட்சணங்கள் சாப்பிடுவதை நீங்க தவிர்த்தரணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க வந்து மாமனார் வகையோ மாமியார் வகை சம்பந்தப்பட்டவங்களோட நட்பு கொள்வது ரொம்ப நல்லது, ஆண் பெண் இருபாளருக்குமே சொல்றேன்.
அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா, வீட்டுக்கு முன்னாலேயோ வீட்லயோ வெள்ளை யானையை படம் வைத்து கும்பிட்டீங்கன்னா, வெள்ளை யானை வந்து யானை வெள்ளையா இருக்கணும், வெள்ளை யானை படம் இருக்கு கிடைக்கும். அது வெள்ளை யானையை வந்து பார்க்கறது வந்து சில இடங்களில் வெள்ளை யானை இருக்கு, பார்க்க கொடுத்து வைக்கணும். வெள்ளிக்கிழமையில அதை பூஜை பண்ணி வந்தீங்கன்னா வெள்ளை யானைக்கு நல்ல மருந்து கிடைக்கும். கருப்பு யானை தான் இதுவரைக்கும் பார்த்துருவீங்க, வெள்ளை யானை இருக்கு. அந்த படங்கள் கிடைத்தால் நீங்கள் தாராளமாக வச்சு கும்பிடுங்க, பெரிய இதுதான் சூட்சமோ. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஐயப்ப சுவாமியை வணங்கி வாங்க. வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப கன்னிச்சாமியை வணங்கி வரணும். அதே மாதிரி முருகன் கோயிலில் கூட ஞான பண்டிதன் தனியாக நிற்கக்கூடிய முருகப்பெருமானை, அதாவது ஜோடி இல்லாத தனியாக நிற்கக்கூடிய முருகப்பெருமானை எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே வணங்கி வந்தீங்கனாலும் சிறப்பு. இது ஏன் சொல்கிறேன்னா, அதே மாதிரி இந்த கன்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க நாக பூஜை பண்ணி வந்தாலும் ரொம்ப சிறப்பு, நாகக்கன்னியை வணங்கி வந்தாலும் ரொம்ப சிறப்பு. நாகக்கன்னி தெரியும்ல உங்களுக்கு, இந்த நாகக்கன்னி கோயில்கள் எங்கே இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பை நீங்கள் அடைவீங்க. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு வெள்ளி ரொம்ப சிறப்பு கோயில் சொன்னால், ஆறாம் எண் அதிர்ஷ்டமான எண், உங்களுக்கு எண் வந்து ஆறு, நிறம் வந்து உங்களுக்கு வந்து வெண்ணிறம் தான், வெண்ணிறத்தில் பளபளக்கணும், சந்திரனுக்கும் வெள்ளை தான், அது பளபளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வெள்ளை ஆடை, சற்று பளபளப்பாக உள்ள வெள்ளை ஆடைகளை நீங்கள் போடணும், சரியா? அதுதான் சொன்னேன், வெண்பட்டு ரொம்ப சிறப்புக்குரியது, அதுக்கு உரியதே அதுதான். ஆகவே அன்பர்களே, அதே மாதிரி சுக்கிர பகவானை வணங்கி வரணும். நவகிரகங்களில் வந்து சுக்கிரனை தான் மொச்சையை கொண்டு போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தை சுற்றி வந்து எல்லாத்துக்கும் மொச்சை தானம் பண்ணிங்கன்னா, மொச்சை அவிச்சு கொண்டு போய் பத்து பேருக்கு கொடுத்தீங்கன்னா, வெள்ளை மொச்சை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆகவே அன்பர்களே, உங்களுடைய எண்ணும் சொல்லிட்டேன், இதன்படி எண்ணும் கண்ணும் எழுத்தும், அதாவது உங்களுக்கு வந்து எண்ணும் கண்ணும் எந்தும் உங்களுக்கு உதவும். அதுக்கு என்ன எப்படி சொல்ல வரேன்னா, முறையாக நீங்கள் செயல்பட்டால், ஆகவே ஆறாம் இலக்கத்தை நீங்கள் இறுகப்பற்ற வேண்டும், ஆறு மணி அந்த ஆறு வரக்கூடிய தேதி, இதெல்லாம் உங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்குண்டான நேரங்களாக ஒதுக்கி நீங்கள் வெண்பட்டோடு வெள்ளிக்கிழமையை, அதுவும் வெள்ளிக்கிழமையில் ஆறாம் தேதி வந்தால் விசேஷம் உங்களுக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கணக்கெடுத்து அதுக்குள்ளே செயல்பட்டு பாருங்கள், அமோகமான வெற்றி அடைவீர்கள், ஆனந்தம் பெறுவீர்கள், அற்புதம் ஆனந்தம்.